அவ வந்து நேர அவ குறிப்பிடுவது அந்த உள்ளுக்குள்ள வாழுகின்ற அந்த புத்தியினுடைய தன்மை. உணர உணர என்னாகும், தனி தனித்துவம் மெல்ட் ஆயிடும். ராமசாமி காணாமல் போடுவார், சதாசிவம் காணாமல் போடுவாங்க. அதுக்கப்புறம் சதாசிவத்தினுடைய எது ஏதோ பிலாங்கிங்ஸ் எல்லாம் போய் பிடிக்க முடியாது, பிடிக்கவும் கூடாது. போனது போனது தான். ஏன்னா இது கம்ப்ளீட் வாழுதல். திஸ் இஸ் நாட் சம்திங் தாட்ஸ். இப்போ இப்போ இருக்கிறது என்ன, தாட்ஸ் ஃபீலிங்ஸ் தே ஆர் லிவிங் த்ரூ அஸ். அதுக்கப்புறம் இவைகள் வாழாது, அது வாழும். பொருள் வந்து உணர்வு மயமாக எல்லாத்துலேயும் பொட்டன்ஷியல் பாயிண்ட்டாக இப்படி இருக்கும். மெமரி வந்து கீத்திட்டு போகாது, அனாவசியமாக எண்ணம் கூட வராது, தேவையில்லை. பார்த்தீங்களா, விவேகத்தின் எல்லையை கடந்து வந்தது வந்து அந்த அளவுக்கு அவங்க விவேகம் கூடியிருந்தா தானே தெரியும், ஓரளவுக்கு. அது சரி, யாரை யார் ஜட்ஜ் பண்ணலாம். ஒரு 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 இப்போ தான் ஒன்றாம் கிளாஸ் அந்த பையன் வந்து ஒரு பிஹெச்டி வைஸ் சான்சலர் யாருன்னு கணிக்க முடியுமா? ஒரு வைஸ் சான்சலர் வேணா, இன்னொரு வைஸ் சான்சலர் வந்து இவர் வந்து ஃபிசிக்ஸில் வைஸ் சான்சலராக இருக்கட்டும், அவர் பொருளாதாரத்தில் இருக்கட்டும், அதோட அவர் ஒப்பிட முடியும். ஸோ அப்படி பண்ணியிருப்பார் போல் இருக்கு எக்கனாமிக்ஸில் இவர் அப்படின்ட்டு. இவங்க பார், அதே போல் ஞானத்தை ஞானியர் தான் அறிவான். ஞானியை மத்தனும் ஞானி தான் அறியணும். என்ன ஞானம்ன்றது வந்து அச்சலம், மௌனம், உணர்வு. அது நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? அதுக்கு சரண்டராக தான் அதனுடைய பெஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட். ஞானமாகவே ஆயிடுறது தான் பெஸ்ட்டு. அதனால தான் குருவுக்கு எந்த காணிக்கையுமே பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக இல்லாமல் நான் ஆக அடித்து தூக்கி அழித்து உலக மனமும் உங்களுடைய தனி ப்ரைவேட்டாக இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கிற நான்பாவும் ஒரு சேர வழியிறத தவிர பெஸ்ட்டு காணிக்க கொடுக்கவே முடியாது. காணிக்கைன்னா அதுதான் காணிக்கை, இல்லாட்டி வேறு காணிக்கையே கிடையாது. அதெல்லாம் இதெல்லாம் சருகுகள், ஒன்றுமே கிடையாது, அது வேல்யூவே கிடையாது. ஏன்னா அவருக்கு இங்கே உலகமே வேல்யூ கிடையாது. வேல்யூ கிடையாதுன்னா என்ன, என்னவோ இருக்குது, பர்பஸ் இதுதானே. இங்கே வந்திருக்கிற ஜீவனில் அதுவும் முக்கியமாக மனிதனுக்கு இதுதான் பர்பஸ்ன்னு வச்சுட்டு இருக்கிறவருக்கு, தான் என்ற ஆன்ம பொருளை தான் அவன் தரிசிக்கணும்னு வச்சுட்டு இருக்கிறவருக்கு இங்கே என்ன வெட்டி வெட்டி விவகாரம் என்ன இருக்குது? வாழ்க்கையுடைய தருணங்கள் தான் எப்படி வெட்டியாக போகும்? அதை தான் விவேகத்தினுடைய உச்சத்தையே கடந்திருக்கிறான்றாங்க.